ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் ட்ரெயினிங் சேனலில் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்து மாட்டு கண்டு எப்படி நாம் தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பாக்க அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு கண்டுல இருந்து பெரிய மாடு வரைக்கும் என்ன உணவு முறைகள் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவுல வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சுத்தமாட்டு கண்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுங்க அதனால சுத்தமாட்டு கண்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு போட்டால் பேரும் பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் வெளியிடறேன் பொதுவாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறவங்க எல்லாருமே வந்து சுத்தமா ஒன்று இருந்தா போதும் நம்ம பேர் சொல்ற அப்படி ஒரு சுத்தமா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படி நினைக்கிறவங்க நம்ம கண்டுல இருந்தே நம்மளோட கண்ட்ரோல்லேயே அந்த கண்டு வளரணும் அந்த கண்டு வளர்ந்து களத்துலையும் நல்ல நின்று விளையாண்டு நல்ல ஒரு பேர் வாங்கி தரணும் அப்படிங்கிற நினைப்பில் வந்து நம்ம கண்ணுங்களை வாங்குறோம் அந்த கண்ணுங்களை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து உடனே காட்டும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிப்பீங்க இப்போ நம்ம சுத்தமாட்டு கண்டுகளை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாடு வந்து சுத்தமாட்டு கண்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து பூர்வீகம் ரெண்டாவது வந்து அமைப்பு மூணாவது வந்துட்டு அந்த சுழி சுத்தம் பார்ப்பாங்க நாலாவது விஷயம் அது என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பூர்வீகம் பூர்வீகங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம எந்த கண்டை எடுக்கிறோமோ அந்த கண்டோட அப்பா யாரு அம்மா யாரு முடிஞ்சால் அவங்க அந்த அப்பா அம்மாவோட பூர்வீகம் அதாவது அவங்க அப்பா அம்மா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான கண்டா பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டோட அப்பா இருக்கா பார்த்தீங்கன்னா அவர் ஒருவேளை நல்ல விளையாட்டு கண்ட விளையாட்டு மாடாக இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்துட்டு விளையாட்டு மாட அதோட குண இதுக்கு வந்து நல்ல விளையாட்டு மாடா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது அந்த மாதிரி கண்டா பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குறது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமைப்பு இது அம்சம் கூட சொல்லலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த கண்டுகளை தேர்ந்தெடுத்து எடுத்தோம் அப்படின்னம்னா அது கண்டிப்பாக வந்துட்டு கண்டா உருவாடுறதுக்கு அதிக வாய்ப்பு அதாவது ஒரு எண்பது சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி அமைப்புகள் அப்படின்னு சொல்றேன் கண் காது கொம்பு வயிறு வாழு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் <laughs> <laughs> பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டு வந்து சுத்து கண்டா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்ப அந்த கண்ணு காது கொம்பு இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு வந்துட்டு அப்படியே வெளியிலே வந்து மாதிரி நல்ல அந்த கண்ணை விட்டு வெளில வந்த மாதிரி அந்த கருவெளி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் ஏன் அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு பாச்ச குணம் இருக்கக்கூடிய மாடா இருக்கும் கண்ணு எல்லா பக்கத்தும் திரும்ப மாதிரி நல்லா வெளியில இருக்கு தள்ளி இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வரவே சைடில் வரவன்னா ஈஸியா பார்த்து அது பாயும் அதனால அந்த மாடு விளையாட்டு கண்டா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து காது காது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்ணை பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்பவே அந்த காதோட அமைப்பையும் ஈஸியாக கவனிச்சிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த கண்ணுகிட்ட போற கண்ணை பார்த்து எடுக்கிறதுக்கு போயிட்டோம் அந்த கண்ணை பார்த்து எடுக்கும்போது அது முன்னாடி போய் நின்று அதாவது வித்தியாசமான ஆளுங்க நிற்கும்போது எல்லா கண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு வெறிச்சு நிற்கும் அல்லது வெறிச்சு பார்க்கும் அங்கடுங்கிட்டு ஓட ஓடியார நிற்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டு கண்டு வர்றதுன்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேருக்கு நேராக நிற்கும் அதாவது எப்படி நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டு பின்னாடி போய் நிற்கணும் அப்படின்னா அந்த கண்டு பின்னாடியும் போகாது சைட்லையும் போகாது இல்லை சுற்றி சுற்றி நான் நிற்காது வெறிச்சு வெடிச்சுட்டேன் நிற்காது ஒரே இடத்துல நின்று காதை தூக்கி நல்லா தூக்கி காட்டி நேருக்கு நேராக நின்று அதோட காதை ரெண்டையும் நல்லா தூக்கிக்கிட்டு நல்லா வெடைச்சி நேராக பார்த்துக்கிட்டு நேராக பார்த்து அதாவது வந்து நம்ம நம்ம நேராக நிற்கிறோமுன்னா நமக்கு நேராகவே அந்த காதை நீட்டிக்கிட்டு அந்த கண்ணை நல்லா உருட்டி முருட்டி நல்லா அந்த கருவலையெல்லாம் வெளியில் வந்து வெதைச்சி பார்க்கும் இதான் வந்துட்டு அந்த காதோட அமைப்பு அந்த மாட்டை பாக்கும்போது அந்த காதோட அமைப்பும் கண்ணோட அமைப்பும் ஈக்குவலா பார்த்து நம்ம நேரா பாக்கும் இந்த அமைப்பை பார்த்து இந்த கண்டுகள நம்ம சூஸ் பண்ணலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூர்க்கத்தனமா பாய்ச்ச குணம் கொண்ட காலையில வரும் அது மட்டும் இல்லாம எவனுக்கும் பயப்படாது எது நின்று அடிக்கும் அப்படிங்கும் போது இதுவும் சுத்தமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்தோட அமைப்பு கழுத்தோட அமைப்புனா வேற எண்ணும் இல்ல அந்த தாடி தாடி மாதிரி கீழே தொங்குன்னு பாத்தீங்களா அதைத்தான் சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கீழே தொங்குச்சு அப்படின்னா அந்த மாதிரி கண்டுகள் பெரிய கண்டு ஆனோன்னே வெளியில் ஓடாது அதாவது வந்துட்டு வாடியை விட்டு வெளியில் ஓடாது இறங்கி நின்று விளாட்டு கண்ணா தான் அது போகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டு நல்லா பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தொங்குதடி நல்லா கீழே இறங்கிடும் கீழே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனால் ஓட முடியாது அங்கே இடிச்சு ஓட முடியாது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டு ஆல்ரெடி பாச்சகோணத்தில் இருக்கும்போது திரும்பி நின்று எவனையும் தொட நல்லா குத்தி பாய்ஞ்சு நின்று விளாண்டு தான் போகும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுகளையும் நம்ம சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு வயிறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயரில் வந்து அடிப்பகுதி நீர் இறங்கும் பார்த்தீங்களா அந்த பகுதி வந்துட்டு நல்லா இறக்கமாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கண்டுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளாட்டு குணம் கொண்டதாக வரும் மாதிரி கண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக தூரம் ஓடாது மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய அதாவது காட்டாந்தரமாக பாயக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனம் இந்த மாதிரி கண்டுகளுக்கு இருக்கு அதனால் இந்த மாதிரி அந்த வயிற்று பகுதியில் அடிப்பகுதியில் அந்த நீர் இறங்குற இடம் நல்லா கீழே இறங்கி இருந்தது அப்புடின்னா அந்த மாதிரி கண்டுகளையும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாலோட அமைப்பு வாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் பார்க்கலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்டை வாள் அதாவது ரொம்ப லீன் அதாவது ஒல்லியாக வந்துட்டு கீழே அந்த முட்டிக கீழே வந்து சாட்ட மாதிரி கீழே போயிடும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாள் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாக வந்துட்டு கரெக்டாக அந்த முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் வேணால் அந்த முடி வேணால் கீழே இறங்கிருக்கும் அந்த மாதிரி பார்ப்பாங்க அது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த சாட்டை வாழை கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்களா அதை மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஈஸியாக வாழை எடுத்து மாட்டை பிடிச்சிவிடுவாங்க அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வாழ் இருக்க மாட்டை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டியளவு இருக்கக்கூடிய அந்த வாள் அந்த மாதிரி அந்த கட்டை வாழ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாட்டுகளில் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அந்த வாள் எடுக்கக்கூடாது அப்படிங்க ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ரூல் இருக்குது அதனால் வாழை பார்த்து எடுக்கணும் அவசியம் இல்லை வாழ் வந்துட்டு மெயினாக அந்த காலத்தில் வந்துட்டு வாழை எடுத்து ஈஸியாக மாட்டை பிடிச்சவான்னு சொல்லிட்டு தான் அந்த வந்துட்டு குட்டையான வாழை சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வாழை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ரூல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கண்டுக்க வேணாம் அதனால் எப்படி இருந்தாலும் வாழை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொம்போட அமைப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுலே சின்ன கண்டுலே வந்து எடுக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த கொம்பு இருக்கும் சில டைம் இல்லாமல் கூட இருக்கும் அது மாறு கொம்பாக வருதா இல்லை நேர் கொம்பாக வருதா இல்லை வளைவு கொம்பாக வருதா இல்லை முன்னோக்கி வருதா அப்படிங்கிறது நம்மளால் சரியாக கணிக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பூர்வீகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவங்க அம்மாவுக்கோ அல்லது அவங்க அப்பாவுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு நேராவோ அல்லது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி கண்டுகளை வந்துட்டு ஈஸியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு வசதி இருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு மார்கும்பா இருந்துச்சுன்னா அந்த நீங்க தைரியமா எடுக்கலாம் அந்த காலையோட வீரியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் நல்லா விளையாட்டுக்கொண்டு சூப்பராக இருக்கும் அதாவது நம்மளை கட்ட வரவனே ஈஸியாக கலட்டி உள்ள அளவுக்கு அந்த கொம்போட அமைப்பை அது மாற்றிக்கும் அதுக்கேற்றபடி அதை ட்ரிக் அடிச்சு அந்த கொம்பு திமுல இருக்கவனை வந்துட்டு கிண்டி தூக்கி அறியும் அதனால் வந்துட்டு மாறு கொம்பு காலையில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூர்வீகம் பார்த்தாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட அமைப்பு அம்சம் இதை பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சுளி சுளி சுத்தம் இருந்தால் தான் வந்துட்டு மாடு எடுக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறையா பேர் வந்துட்டு சுளிங்கிறத நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டைம் எந்தெந்த மாதிரி சொல்லி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க எந்த மாதிரி சொல்லி நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை மாதிரி பார்த்து நீங்கள் கண்ணுங்களை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டு ஆளுகளை பாஞ்சு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம அந்த சுழி சுத்தத்தை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கும் ஒவ்வொரு சுளியும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும் ஒவ்வொரு சுழியை பற்றியும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க நான் ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணி போடுறேன் இப்போ கண்டு எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி இருந்தால் நல்லது எந்த மாதிரி சுழி தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் நல்ல சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடு முதுகுல மாட்டோட திமுழுக்கு அப்புறம் நடு முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுழி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடு நெத்தியில் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு சுழி இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கொம்புக்கும் கழுத்துக்கும் அந்த திமுக்கும் இடையில ஒரு கை வச்சிங்க அப்படின்னா மறைக்கும் அந்த மச்சை வந்து ம அந்த சுழி வந்து மறைக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல சுழி இருக்கிற கண்டுகளாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஆபத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்தையும் இந்த மாதிரி கண்டுகள் ஏற்படுத்தாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சுழிகள் அதாவது வந்துட்டு வீட்டுக்கு ஆகாத சுழிகள் அந்த முதுகுக்கு பின்னாடி மச்சம் இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டை வால் இறங்குற இடத்துல அங்கனுக்குள்ளே வந்து சுழி இருக்கக்கூடாது அப்புறம் வாலில் சுழி இருக்கக்கூடாது வாலில் சுழி இருந்துச்சு அப்படின்னா ஓவர் சேட்டை பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே சுழி இருக்கக்கூடாது அதே மாதிரி நெத்தியில ஒரு சுளி இருந்தால் ஓகே ரெண்டு சுளி இருந்தால் அந்த க அந்த கண்டை கண்டிப்பாக நிராகரிச்சிருங்க அந்த மாதிரி சுழி இருக்க கண்டுகள் நமக்கு வீட்டுக்கு ஆகாது அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது கண்டுகளை தேர்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு கண்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த கண்டோட பூர்வீகத்தை பார்க்கணும் அந்த கண்டோட அமைப்பு அம்சத்தை பார்க்கணும் சுழி சுத்தம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கண்டுகளை பார்த்து சூஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னல அது வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கண்டுகளை நம்ம சூஸ் பண்ணாலும் அந்த கண்ணுகளுக்கு முறையாக வந்துட்டு பயிற்சி கொடுக்கணும் என்ன மாதிரி பயிற்சி அப்புடின்னா அந்த மாதிரி நின்று வளர்கிறதுக்கு ஏதுவாக வந்துட்டு அந்த மாட்டை பழக்கணும் உணவு முறைகளை அதே மாதிரி பின்பற்றணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொம்போட அமைப்பு வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படியே கொம்புக்கு அந்த க திமுள்ளில் உண்டான பயிற்சிகளை நீங்கள் கொடுத்துட்டாவே போதும் அந்த மாடு வந்து எதிர்த்து திமுறா நின்று விளையாடும் நாம அந்த கண்டுகளை நம்ம வந்துட்டு விளையாட்டு கண்டா மாற்றிடலாம் நீங்கள் நல்லா விளையாட்டு கண்டா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டு எடுங்க கண்டிப்பாக வந்து சுத்தமாடாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்கறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்